ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிறார். அவர் உங்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை தருகிறார். நாம் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்கும் போதும் போனில் பேச ஆரம்பிக்கும் போதும் முதலாவது அவர்களிடம் சௌக்கியமா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா என்று அன்போடு விசாரிப்போம். ஒருவருக்கு என்னதான் ஆஸ்தி செல்வம் இருந்தாலும் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்றால் அங்கு சமாதானம் இருக்காது. நம் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதாக. நம்முடைய மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இன்று ஏதோ ஒரு பலவீனத்தினாலோ உடலிலோ அல்லது மனதிலோ சுகவீனமாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். மருந்து மாத்திரைகளினால் சுகமாகாமல் சமாதானத்தை இழந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தருகிறார். நீங்கள் இழந்த சமாதானத்தை மீண்டும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 103:3-4 சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்கிறார், அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்பதாக. சில நேரங்களில் நாம் செய்த தப்பிதங்களின் நிமித்தமாக வியாதிகள் பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தையும் மனதையும் ஆள்கொள்கிறது. இதிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்மை அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். அப்போஸ்தலர் 9:34 வாசிப்போம். பேதுரு அவனை பார்த்து, ஐனையாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அப்போஸ்தலனாகிய பேதுரு லித்தா என்னும் ஊருக்கு வருகிறார். அங்கு ஐனையா என்பவர் 8 கட்டில் கிடையாய் திமிர்வாத நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த பேதுரு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்கிறார். அவர் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதன் சுகம் பெற்று எழுந்து நடக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். நீங்கள் இன்றே சுகமாவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கிவிட்டார். விசுவாசியுங்கள், உங்கள் மனதில் உண்டான பாதிப்பு நீங்கிவிட்டது. பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் தருகிறார். என்னுடைய அண்ணன் சிறுவனாய் இருந்தபோது 7 வரை நடக்காமல் தவழ்ந்து ஊர்ந்து போயிருக்கிறான். அவனை சப்பானி என்று மக்கள் கேலி செய்து பட்ட பெயருடன் கூப்பிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். என் அண்ணனை பார்க்கும் போதெல்லாம் என் பெற்றோர் உள்ளம் உடைந்து மிகவும் வேதனை அடைந்து கண்ணீரோடு கவலையோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் என் தாயார் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று கண்ணீரோடு, என் மகன் எழுந்து நடக்கும்படி செய்யுங்கள் ஆண்டவரே, அவனை உம்முடைய சந்நிதிக்கு கொண்டு வந்து என்னால் இயன்ற காணிக்கையை செலுத்துகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், என் தாயாரின் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். சிறுவனான என் அண்ணனை ஆண்டவர் எழுந்து நிற்கும்படி செய்திருக்கிறார். அதன் பின்பு படிப்படியாக கால்கள் பலப்பட்டு ஓடவும் நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முடவனான என் சகோதரனை எழுந்து நடக்க பண்ணின அதே ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வீட்டில் சுகவீனமாக யார் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களே
எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். பரிபூரண சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் தந்தருளுகிறார். ஆண்டவர் அருளும் அற்புத சுகத்தை விசுவாசத்தோடு இன்றே சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வார்த்தையின்படியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வியாதிகளை சுகமாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பேதுரு சுகமாக்கிய திமிர்வாதக்காரனுடைய பெயர் என்ன? ஏ ஐதிகு, பி ஐனிகேயால், சி ஐனேயா, டி மார்க்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.